வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜோனியாஸ் கிச்சனில் இன்றைக்கி முட்டை சேமியா பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஈஸியானதும் டேஸ்டியானதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுமான இந்த முட்டை சேமியா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திரும்பவும் ட்ரை பண்ணுவீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்குறோம். ஒரு பேக்கெட் சேமியாவும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் சிவக்கிறது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துருவோம். இந்த அளவு சிவந்து வந்துடுச்சுன்னா போதும். இனி ஒரு பாத்திரத்தில் சேமியாவை தட்டி கொஞ்சம் சூடு ஆறுறதுக்காக வச்சுருவோம். இனி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு விட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருவோம். நான் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ரெண்டு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இனி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சதைச்சி சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறட்டும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். இனி கொஞ்சம் கூட வதங்கி வரட்டும். இனி மசால் சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி மசாலாவோட பச்சை வாசனை மாறட்டும். அதுவரை வதக்கி விட்டுடலாம். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி கட் பண்ணி வச்சுருக்கிற ரம்பா இலை, மல்லி இலை, புதினா இலை மூணுமே சேர்த்துருவோம். இப்போது தக்காளி மல்லியில் புதினாலெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு அரை லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது வேக வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துருவோம். இனி மூடி வச்சிடலாம். முட்டை மசாலா கூட சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இனி நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம். இனி சேமியாவை மெதுவாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும். கரெக்டாக தண்ணி நம்ம வச்சுருக்கிறனால இந்த அளவு போதும். இனி மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு முட்டை சேமியா பிரியாணி ரெடியாகி வந்துடுச்சு. இனி ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போது முட்டை சேமியா பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.